வணக்கம் உலகம் தோன்றின காலத்திலிருந்து இப்போதைக்கு வரைக்கும் பூமி நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்குது மனிதர்கள் தான் தூங்குகிறோம் முழிக்கிறோம் ஆனால் வந்து இயற்கைக்கு அப்படி கிடையாது அது சுற்றிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி சூரியன் சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போவும் பூமி சுற்றிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் பூமியில் இருந்த எல்லா உயிர்களும் அதது வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது மனுஷன் மட்டும்தான் பேசாமல் இருக்கும் அது ஒரு நேரம் ஊரடங்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவாவது ஊரில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஊரடங்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிம்பாங்க அப்புறம் இப்போ ஊரடங்கை தாண்டி ஒரு மாநில அடங்கு அடங்கு உலக அடங்கு அந்த கணக்கு ஆகி போச்சு எல்லா நாடுகள்லேயும் வந்து இப்படி ஒரு கணக்கு வந்துருச்சு இப்போ யாரு கிடையாது ஃபோன் அடிச்சு முன்னாடியெல்லாம் ஃபோன் அடிச்சா என்ன கேட்போம்னா அப்புறம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கடையில் இருக்கேன் வீட்டில் இருக்கேன் இப்படி ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் இப்போ யார்ட்டையுமே நீங்கள் ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் கடுப்பாயிடுறான் ஏன்னா எல்லாருமே வீட்டில் தான் இருக்கான் அப்போ எங்கே இருக்கீங்கன்னு யார்டையும் கேட்க முடியாது ஃபோன் அடித்தா அவனும் இப்போ ஃபோன் அடிக்கிறாலும் காரணம் இல்லாமல் தான் அடிக்கிறான் ஃபோனு பேசுகிறாள் எடுக்கிறானாலும் காரணம் இல்லாமல் தான் எடுக்கிறான் இப்போ அப்படி தான் இன்றைக்கி நிலைமை மாறி இருக்குது ரோடு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ரோட்டில் பரபரப்பாக வண்டி போயிருந்துச்சு இப்போ ரோடு பேசாமல் இருக்குது வாட்டு கிடக்கு பேசாமல் கிடக்கிற ரோடு புதுசு புதுசாக போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னு தெரியல இப்போ அதே மாதிரி ஒரு நேரம் வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா மனுஷன் வீட்டில் இருந்த மனுஷன் நகர்ந்து போய் கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வருவான் ஆனால் இப்போ மனுஷன் வீட்டில் இருக்கான் கான கடை வந்து மனுஷனை தேடி வந்துருச்சு இப்போ உலகமே தலகீழாக போயிருக்கு அதே மாதிரி புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு அது என்னென்னு கேட்டால் மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பேண்ட்டு போடுவோம் ஒருத்தர் வந்து வேஷ்டி கட்டுவோம் ஒருத்தர் வந்து இப்போ ஒவ்வொருத்தர் வடமான பாட்டிங்கன்னா வடநாட்டில் குருதா போடுவாங்க பைஜாமா போடுவாங்க பெண்கள் இது மாதிரி ஆனால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு உடைவு வந்துருச்சு அதுக்கு பேர் என்னென்னு கேட்டால் மாஸ்க்குன்னு பேர் எங்கள் வீட்டிலலாம் வந்து வெளியில் கிளம்பும்போது சட்டை எடுத்துட்டீங்களா பேண்ட் எடுத்துட்டீங்களா அது எடுத்துட்டீங்களா அதெல்லாம் பணம் எடுத்துட்டீங்களாம் கேட்கறது இல்லை மாஸ்க் எடுத்துட்டீங்களா என்ன பரபரப்பு என்ன காரணம்னால் போலீஸ்காரர் பிடிச்சிக்குவார் அவங்களுக்கு பிரச்சனை வந்து அதெல்லாம் இல்லை போலீஸ்காரர் பிடிச்சிக்குவார் அப்படிங்கிற கணக்கில் இப்போ மாஸ்க் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுலேயும் மாஸ்க்லேயும் மாஸ்க்கு போடுறதுக்கு தனியாக ஒரு இடம் மாஸ்கை தனியாக துவைச்சு அது தனியாக காய போட்டு உலர்த்தி வச்சு அந்த மாதிரியான வேலையெல்லாம் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இயற்கை வந்து ஒரு பொதுவாக மனுஷன் கூடி வாழ்ந்த சமூகம் சாரையாக தான் சேர்ந்து போவான் இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயுமே சேரக்கூடாது அப்படின்ட்டாங்க கல்யாண வீடுகள்லாம் முன்னாடியெல்லாம் எவ்வளோ பேர்னா பத்தாயிரம் பேருக்கு பத்திரிக்கை கொடுத்து பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்தை கூப்பிடுவாங்க பல பேர் இப்போ மொத்தம் பத்தே பேர் தான் கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை சொந்தக்காரங்க அது அது பொண்ணு அப்பா மாப்பிள்ளை அப்பா பொண்ணம்மா மாப்பிள்ளம்மா இவ்வளோ பேர் தான் பத்தே பேர் கொண்ட கல்யாணம் அது உலக பணக்காரன் கணக்காக இருந்தாலும் அதுதான் வந்து சாதாரணமாக இருந்தாலும் இதே இதுதான் இப்போ வந்து உலகம் அப்படி அந்த அளவுக்கு மாறிப்போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இறந்த வீடுக்கு வீடுகளுக்கு போவோம் இறந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாய் கட்டி இந்த இறந்தவருக்கு மட்டும்தான் வாய் கட்டியிருப்பாங்க இப்போ இறந்தவருக்கும் வாய் கட்டியிருக்கு போகிறவனு வாய் கட்டுறான் கை கொடுத்து வீட்டுக்காரனும் வாய் கட்டுறான் மொத்தமாக வாய் கட்டின கணக்காகவே இன்றைக்கி ஆகி போச்சு யாரை பார்த்தாலும் அது மட்டும் இல்லை ஸ்க்ரோனில் பார்த்தீங்கன்னா பல பேர் எகுறுது பார்த்தா பார்த்தோன்னா கரெக்டாக டிவியை பார்த்தவொடனே ஒரு சில பேர் டிவியில் செய்தி சேனல் பக்கமே போகிறது ஏன் அவன் ஏதாவது சொல்லி நமக்கு அதுக்கு ரொம்ப அப்படின்னு ஒரு சில பேர் அப்படின்னா செய்தி சேனல் மட்டும் தான் இருக்கான் அதில் வந்து இந்த கிரிக்கெட் ஸ்கோர் ஓடும்ல அது மாதிரியே ஓடுது எது மொத்தம் குணமானவர்கள் இறந்தவர்கள் அப்படின்னு இந்த மூணு ஓடிக்கிட்டு இருக்கு அது ஒரு சில பேர் பார்த்துட்டு முன்னாடி ரெண்டா அப்படின்னு பயந்தான் இல்லை அப்புறம் இருபதா அப்படின்னா இப்பறம் இரநூறா அப்படின்னேன் இப்போ ரெண்டாயிரம் தானா இப்போ எப்படின்னா ஒன்று இருக்கையில் பயந்தான் பத்து இருபது இருக்கையில் கொஞ்சம் ஒரு பயம் கொஞ்சம் இதானுச்சு இப்போ ரெண்டாயிரம் தானாங்கிற இடத்துக்கு நம்ம ஆள் வந்துட்டான் ஏன்னா கொரோனாவோட வாழை நம்ம பழகிட்டான் இப்போ வாழ்க்கை எப்படின்னா நம்ம யாரும் யோசிக்காத அளவுக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு புரட்டி போட்டிருக்கு இப்போ இந்த புரட்டி போட்ட விஷயத்தில் இன்னைக்கு இந்த இந்த ஊரடங்கு காலத்தில் இந்த சூழலில் மனுஷன் பண்பட்டிருக்கானா அல்லது பயமுறுத்தப்படுறானா அப்படிங்கிறது ஒரு தலைப்பு இதை பற்றி ஒரு மூன்று பேர் பேச இருக்கோம் இன்றைய சூழல் மனிதனை பண்படுத்துகிறதா அல்லது பயமுறுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு தலைப்பு இதில் இன்றைய சூழல் மனிதனை பண்படுத்துகிறது என்று பேசுவதற்காக மிகச்சிறந்த தமிழாசிரியர் பேராசிரியர் பல்வேறு தொலைக்காட்சிகள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய ஐயா மகாசுந்தர் அவர்கள் அந்த அணிக்கு அணி மட்டுமல்ல அவர் தனி அவர் மட்டும் பேச இருக்கிறார் அதே போல இல்லை இல்லை இன்றைய சூழல் மனிதனை பண்படுத்தவில்லை பயமுறுத்துகிறது என்று பேசுவதற்கு மிகச்சிறந்த ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் வெளுத்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த யூடியூபர் அன்புக்குரிய சகோதரர் துரை சரவணன் அவர்கள் வருகை இருந்திருக்கிறார் இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு பட்டிமன்றத்தை நிகழ்த்தி இருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த சூழல் இருந்தது இல்லையா அப்படின்னா நம்ம பார்த்ததில்லை இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மனுஷன் என்னைக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷன் என்னைக்கு வந்து இயற்கையிலேருந்து கொஞ்சம் மாறுவிட ஆரம்பித்தானோ அன்னைக்கே மனுஷனுக்கான எல்லா விஷயங்களும் வந்துருச்சு அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதாவது தனியாக பயிரிட ஆரம்பித்தான் இல்லை ஒரு பொருட்களை தேக்கி வச்சு சாப்பிட ஆரம்பித்தான் இப்படி பொருட்களை அப்படி த சாப்பிட ஆரம்பிக்கும் போதே மனுஷனுக்கு இயற்கையிலேருந்து மாற ஆரம்பிக்கிறான் இப்போ அவனுக்கு பல பிரச்சனைகள் வருது அப்போ அந்த காலத்தில் உள்ளவனுக்கு இது வைரஸ்னு தெரியாது என்ன சொல்கிறாங்கன்னா அம்மையும் இருக்கும் நமக்கு தெரிய அம்மைன்னு ஒன்று இருந்தது இந்த அம்மை பார்த்துருச்சு அப்படின்னா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வேப்பலை கட்டுவாங்க ஒரு வேப்பலை சொருகிட்டால் அந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க அது அம்மைங்கிற மாரியம்மன்கிற பேரில் வந்து வச்சுருந்தாங்க அந்த அந்த வீ அது எப்படின்னா தனிமைப்படுத்துறதுன்னு அர்த்தம் அந்த அவங்களுக்கு கரெக்டாக வந்த அந்த வீட்டுக்காரங்களே வெளியில் மாட்டாங்க வெளியில் உங்களும் வீட்டுக்கு வரமாட்டாங்க வந்து பழமெல்லாம் சாப்பிட்டு அவங்கள வந்து அந்த குளிர்ச்சியான வகையில் அவங்களை சரி பண்ணி வெளியே அனுப்புவோம் அதாவது இயற்கையில் என்ன எதுன்னு தெரிஞ்சோ தெரியாமையே பண்ண ஒரு வைத்தியம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பிளேக்குன்னு ஒரு வியாதி இருந்தது இந்த பிளேக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை அழிச்சிருக்கு அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லை அப்படின்னா கொரோனா வைரஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் வந்து காலரான்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த காலரா வந்து ஒரு நேரம் கொத்து 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 கொத்தா ஒரு ஊரில் அதாவது எப்படின்னா மொத்தமாக அந்த வந்து மலமாக போய் தண்ணியாக போய் போய் அந்த உடம்பு ஒட்டுமொத்த உடம்புல தண்ணி சத்து இல்லாமல் இறந்துடுறது அது காலரான்னு பேர் இந்த காலராவில் ஃப்ரான்ஸில் குறிப்பாக பல லட்சக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க அந்த ஃப்ரான்ஸ்காரன் அந்த காலராவுக்கு கிங் காலரா அப்படின்னு வச்சுருக்காங்க கிங் காலரானா என்ன அரச காலரா ராஜா காலரா அப்படின்னு பேர் வச்சுருக்கான் சரி காலராவில் மட்டும்தான் மனிதர்கள் இறந்தாங்களா அப்படின்னா பஞ்சத்துலேயும் இறந்துருக்கான் பஞ்சத்தில் குறிப்பாக நீங்கள் பக்கிங்காம் கால்வாயே வெள்ளக்காரங்காலத்தில் இந்த பஞ்சத்தில் மக்களுக்கு சாப்பாடு போடணும் வெறும் இலவசமாக சாப்பாடு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தான் பக்கிங்காம் காம் கால்வாயே அப்படிம்பாங்க இந்த பஞ்ச காலமாக இருந்தாலும் சரி வெள்ளக்காலமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் மனிதர்களை இயற்கை ஒரு பக்கம் வதச்சிக்கிட்டே இருக்கு அதில் ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் மதுரையில் வந்து இந்த தாது வருஷ பஞ்சம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தாது வருஷ பஞ்சத்தில் அரசாங்கம் அளவுக்கு செஞ்சதோ அதை விட ஒரு நேரம் மதுரையில் குஞ்சரத்தம்மாள்னு ஒரு அம்மா அவங்க வந்து தாசி குலத்தில் பிறந்தவங்க அப்போ அந்த அம்மா அரசாங்கம் செஞ்சதை விட மூணு இடத்துல கஞ்சி தொட்டி திறக்கிறாங்க மக்கள் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏங்கி நிற்கிறாங்க அந்த அம்மா மொத்த சொத்தையும் இழந்து மக்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு தனியாக அந்த அம்மா ஒரு ராஜா இல்லை ஒரு ஒரு ராணி கிடையாது அவங்க வந்து ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார் கிடையாது இல்லை ஒரு பெரிய தொழில் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ஒரு சாதாரண ஒரு தாசி குளத்தில் பிறந்த ஒரு பெண்ணு ஒரு வருஷம் அந்த அம்மா வந்து சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு போட்டு த நான் காதில் கழுத்தில் கிடந்தது எல்லாத்தையும் விற்றுட்டு சாப்பாடு போடுறாங்க கடைசியில் வீட்டை கூட பிடுங்கி மக்களுக்கு வச்சு எரித்து அதில் கஞ்சி ஊற்றி சாப்பாடு போடுறாங்க ரொம்ப சரியில்லாமல் படுத்திருக்காங்க படுத்திருக்கிறப்ப தான் மக்கள் சாறை சாரையாக கடவுளை போய் திருவிழாவுக்கு போகிறத விட நேரம் ஏன்னா மக்கள் எப்பவுமே மனிதர்கள் அடித்தட்டு மக்கள் எப்பவுமே மனசாட்சிக்கு பயந்தவங்க தனக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள கடவுளாக மதிக்கிறவன் அப்படி இருக்கக்கூடியதான் நம்ம மனைக்கி கும்பிடக்கூடிய கடவுள் முழுக்க மக்களுக்கு கஞ்சி தொட்டி வச்சு சாப்பாடு போட்ட ஒரு வருஷம் சாப்பாடு போட்ட அந்த குஞ்சரத்தம்மா இறந்தப்ப அவங்களுக்கு படையலிடன்னு மக்கள் விரும்புகிறாங்க எதை வச்சு படையிழலாம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சலங்கையை வச்சு படையலிட்டு மக்கள் வந்து மரியாதை செலுத்துகிறாங்க இப்படி பல தனி மனிதர்களும் பல பிரச்சனைக்குரிய காலங்களில் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து தியாகியாகி இருக்கிறார்கள் கடவுளாகி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கும் வந்திருக்கிறது இது உலகம் முழுக்க உள்ள சூழலாக இருக்கிறது இந்த காலத்தில் இந்த ஒரு மிக ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைய சூழல் மனிதனை பண்படுத்துகிறதா அல்லது பயமுறுத்துகிறதா என்கிற தலைப்பில் பண்படு இன்றைய சூழல் மனிதனை பண்படுத்துகிறது என்று பேசுவதற்காக மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா மகாசுந்தர் அவர்கள் வருகிறார்கள் ஐயா வாங்க வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் விசை ஒடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை தன்னை தொகையாக நேர் நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிகவே வேண்டும் கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்று பாரதாசன் பாடுவார் அப்படி ஒரு நெருக்கடியான காலத்தில் காலத்திற்கேற்ற ஒரு தலைப்பை தந்து மக்கள் ரசிக்கக்கூடிய மக்களின் நாயகனாக மக்கள் கலைஞராக இருந்து நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே உண்மையிலேயே பயமில்லாமல் பய பயமுறுத்தி இருக்கிறது என்று பேச வந்திருக்கிற அன்பு சகோதரர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சையினுடைய நாயகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் துரைசரவன் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நல்ல கேள்வி நீங்கள் நடுவர் அவர்கள் இந்த சமுதாயத்தை மிரட்டிய பல்வேறு இயற்கை இடையூறுகளை பற்றி நோய்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது சொன்னீங்க அதையெல்லாம் மீண்டு மனிதம் உயர்ந்திருக்கிறது குஞ்சரம்மாள் என்கிற ஒரு தன்னார்வலர் கூட இல்லாத மக்களுக்கு தன்னுடைய வ வறுமை நிலையை பொருட்படுத்தாது மிகப்பெரிய உதவி செய்து இன்றைக்கும் பேசப்படுகிறார் நான் சொல்ல வர்றது தான் இந்த கொரோனா என்கிற காலம் நீங்கள் மாதிரி ஒரே தலைப்பில் நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் பயமுறுத்தி மக்களை பயமுறுத்தி பண்படுத்தி இருக்கிறது நீ என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த மனிதன் பரபரப்பு அடங்கி அமைதியாக இருக்கான் வீட்டில் வீட்டிலேயே இல்லாத மனிதன் வீட்டை மனைவியோடு பேச இப்போ எங்கள் நடுவருக்கெல்லாம் வந்து மேடையில் பேசிக்கொண்டே இருப்பார் வீட்டில் மனைவியோட குழந்தைகள்கிட்ட பேச நேரம் இருக்குமானு தெரியல இப்போ அங்கே தான் பேச வேண்டியிருக்கு இது ஒரு மாறுதல் தானே அது ஒரு மாறுதலாக இல்லையே ஒரு ஆறுதல் தானே ஒரு தேடுதல் தானே மறுக்க முடியுமா நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் வைக்க போகிற மாடுதிங்கிற மாதிரி நூடுல்ஸையும் பீட்சாவையும் தின்று கொண்டிருந்த இளைஞர்கள் இன்றைக்கி அம்மா வைக்கக்கூடிய பழைய சோறை அம்மா செய்யக்கூடிய அனைத்து உணவுகளையும் சாப்பிடுறான் என்று சொன்னால் இந்த உணவு கலாச்சாரத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணுங்கிற எண்ணம் குறைஞ்சிருக்கா இல்லையா இப்போ நீங்கள்லாம் நம்மளாம் போய் டீ சாப்பிட்றோம் அது தவறு தான் ஹோட்டலில் சென்று டீ உணவு அருந்துவது தான் மிகச்சரி என்கிற கலாச்சாரம் மாதிரி மிகப்பெரிய ஒரு உணவு விழிப்புணர்வு வந்திருக்கு எதை தெரியுமா இன்னைக்கு சாப்பிட்றான் இஞ்சி மஞ்சள் தூதுவளை துணுத்தி பச்சை இதெல்லாம் பார்த்துருப்பானே இன்னைக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தில் டவுன்ல இருக்கக்கூடிய மாணவனுக்கு இதெல்லாம் தெரியுமா எலுமிச்ச சார் குடிச்சா நல்லதுன்னு அவன் சொல்றான் கபசுர குடிநீர்ங்கிறான் பேராசட்டமால் என்ன ஆச்சு இன்னைக்கு அதெல்லாம் தேவை கபசுர குடிநீர் என்று உணவில் மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு அது தானே உண்மை நீங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஆடுகளுக்கு எப்படின்னா அமெரிக்காவில் ரோடு அப்படி இருக்குமா ஜப்பானில் அப்படி இருக்குமா சீனாவில் இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு இருந்தால் அங்கேருந்து அங்கேயிருந்து தெரித்து அடித்து ஓடி வந்து இந்தியாதான்ண்டா சிறந்தது இந்திய எல்லா சொல்லுவாங்கள்ல சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வருமா என்கிற அந்த பாடலுக்கான சரியான விளக்கம் இன்றைக்கு வந்திருக்கா இல்லையா இன்றைக்கி சொந்த மண்ணு சொந்த மண்ணுக்கு வருவதற்காக புலம்பெயர்ந்த தமிழர்கள் படக்கூடிய பாடு இருக்கே அதில் ஒரு நல்லதை பார்க்கணும் நீங்கள் என்ன பார்க்கணும் இந்த மண்ணை தாய் மண்ணை நேசிக்கக்கூடிய உணர்வை இது மீட்டு இருக்கிறது நீங்கள் பாரதி தாங்க சொல்லுவான் நீங்கள் சினிமாவில் யார் யாரெல்லாம் வில்லன் தெரியுமா யார் யார் வில்ல டாக்டர் வில்ல துப்புரவு தொழிலாளியை கேவலமாக பார்த்த சமூகம் சொல்வாங்கல்ல குப்பை வந்துடுச்சு குப்பைக்காரன் வந்துட்டான் குப்பைக்காரனா நீங்கள் குப்பை போடுபவனை உயர்ந்தவனாகவும் குப்பை பொறுக்கு குப்பையை சுத்தம் பண்ணுவவனை தாழ்ந்தவனாகவும் நினைத்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சமூக விழிப்புணர்வு ஏற்பட்டு என்ன ஏற்பட்டிருக்கு நீங்கள் செய்தித்தாளை பார்த்துருக்காம துப்புரவு தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்க தூய்மை தொழிலாளர்களுக்கு பாத பூஜை செய்யக்கூடிய ஏன் பாரதியினுடைய வரி நினைவு இருக்கா அவங்களுக்கு அந்த அந்த வரிகளுடைய பொருள் இன்னைக்கு புரியுமாங்க என்னது சந் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் மேலே ஜிவ்னும் பறந்தான் பாரதி போய் சொன்னாடே மேலே பார்த்துட்டு இருக்காதா பார்த்துட்டு இருக்காத சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் ஆட்டி என்ன செய் எது தெரியுமா சாத்திரம் நீங்கள் கோவில்கள் அல்லது கடவுளுக்காக சொல்லப்படக்கூடிய சாத்திரங்கள் அல்ல நீ சந்தித்திருப்ப இருக்கக்கூடிய என் சக தோழன் இருக்கிறானே தூய்மை பலியாளன் அவனை மதிக்க கற்றுக்கொள் என்கிற பாரதியினுடைய வரி இருக்கா இதுதானே பண்படுவது என்பது கூட கோம இல்லை கோவமே இல்லைங்க நீ எப்படி பயமுறுத்தி இருக்கீங்கன்னு பேச இருக்கீங்க நீங்கள் என்றைக்கு பார்த்த போனால் மருத்துவர்கள் கொரோனா கிருமி தீ நுண்மை நமக்கு வந்து விடும் என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு ஒரு ஒரு யதார்த்த விஷயம் இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் மருத்துவர்கள் களத்திலே நின்று உண்மை கதாநாயகர்களை ஹீரோ சினிமா ஹீரோவை வழிபட்டு கொண்டிருந்தவர்களாக இன்னைக்கு உண்மையான ஹீரோவாக களத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் தூய்மை பணியாளர்கள் போன்ற ஒழுங்குபடுத்தக்கூடிய காவலர்கள் இருக்காங்களா இல்லையாங்க நீங்கள் அமெரிக்காவில் ஒரு கொரோனா ஆரம்பத்தில் வந்த நேரத்தில் என்ன நினச்சி தெரியுமா கொரோனா நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்ய தயங்கினார்கள் ஒரு இந்திய பெண் மருத்துவர் அவங்க பேர் உமாராணி மதுசூதனா என் உயிரை பற்றி கூட நான் கவலைப்படலைங்க நான் இந்த மருத்துவ அங்கே அணிந்ததை மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் என்று நான் பற்றி கூட கவலைப்படாமல் கொரோனா நோயாளிகளுக்கு தன்னையும் பாதுகாத்து கொண்டு மருத்துவம் செய்தாரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நூற்றி நாற்பத்தி ஏழு வாகனங்களில் சமூக இடைவெளி விட்டு வந்து அந்த மருத்துவரை கைதட்டி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அப்போ தான் அவ்வளோதான் பண்ண முடியும் மாலை போட முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது சமூக இடைவெளியோடு இருந்து தனி மனித இடைவெளியோடு இருந்து அவர்களை வாழ்த்தினார்களே மனிதம் உயர்ந்து இருக்கிறது மருத்துவம் என்கிற பணி உயர்ந்திருக்கிறதா இல்லையாங்க நீங்கள் கங்கையை சுத்தம் பண்ணுவதற்காக கங்கையில் குளிச்சா பாவம் போகும் சொன்னதெல்லாம் அந்த காலங்க கங்கையில் குளிச்சா பயங்கர எல்லா நோய்களும் வரும் என்கிற நிலை இருந்ததா இல்லையா அந்த கங்கை நீரை சுத்தப்படுத்த எத்தனை ஐந்து ஆண்டு திட்டங்கள்ங்க எத்தனை கோடி பண்ணாங்க தெரியுமா எந்த கோடியும் இல்லை இயற்கை கங்கையை சுத்தப்படுத்தி இருக்கிறது இன்னும் ஓசோன் ஓட்டை அந்த ஓட்டை கூட அடைபட்டு இருப்பதாக அறிவியல் செல்கிறது அது மட்டும் இல்லைங்க நான் நிறைய இன்னும் உறவுகள் இருக்கிறதா இல்லையா அப்பா மகனுக்குள்ள உறவு அப்பா தான் உண்மையான ஹீரோ அம்மா தான் உண்மையான தெய்வம் என்கிற உணர்வை இந்த கொரோனா காலம் மீட்டெடுத்து இருக்கிறது நீங்கள் எப்போவும் சரி மனிதகுலம் இதைவிட சோதனைகளை இன்னும் கூட சந்திக்கலாம் சந்தித்து இருக்கிறது கஜா புயலை விட வாங்க கஜா புயல் எத்தனை வேகத்தில் அடித்தது அதை விட வேகமாக அன்பு புயல் மனிதம் என்கிற புயல் எழுந்து அந்த துயரை துடைத்ததல்லவா எனவே நீங்கள் நாங்கள் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து பிரச்சனை அரசியல் பண்ண பேச வந்தீங்களா அல்லது அரசியல் பேச வந்தீங்களா அரசியல் பண்ண வந்தீங்களா நீங்கள் என்ன பண்ணுங்க பயமுறுத்திக மக்களுக்கு சோதனையான காலகட்டத்தில் நம்பிக்கை விதைகளை தூவுதான் ஒரு பேச்சாளரின் வேலை என்பதனாலே பயமுறுத்தி இருக்கிறது பயமுறுத்தி பண்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது அடுத்த சுற்றில் அவர் பேசினால் மீண்டும் வருவேன் என்பதை சொல்லிக்கொண்டு விடை முதல் சுற்றிலே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா உண்மையிலேயே கோடை மாறி முழங்கியிருக்கார் எனக்கு பயம் ஐயா வந்து உண்மையிலே நேரடியாக போனால் போருக்கு போகிற மாதிரியே பேசுகிறாரு யார் கூட போருக்கு போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் ஆனால் அதையும் தாண்டி மனுஷனுக்கு பிரச்சனை வந்தால் தானங்க மனுஷன் வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் வாழ்க்கையில் அடுத்த விஷயத்தை கற்றுக்க முடியும் அப்படிங்கிட்டு இருக்காரு ஏன்னா எப்போ மனுஷனுக்கு செருப்புன்னு ஒன்று போட ஆரம்பித்தான் தெரியும்ல எப்போ முள் குத்துனுச்சில்ல ஒரு முள்ளு குத்துது அடுத்த முள்ளு குத்துது அடுத்த முள்ளு குத்துது பார்த்தேன் இதுக்கு என்னடா செய்கிறது அப்படின்னு பார்த்தா தான் செருப்பை கண்டுபிடிச்சான் இன்னைக்கு நம்ம போடுற பூட்ஸ்லேருந்து ஸ்லீப்பர்லேருந்து அன்னைக்கு மனுஷன் முள்ளு குத்தி வெயிலில் சுட்டுத்தான் செருப்பை கண்டுபிடிச்சான் அதே மாதிரி எப்படி குட கண்டுபிடிச்சான் மழை பெஞ்சிச்சு தொடர்ச்சியாக மழையில் வீட்டில் உள்ளே உட்காந்துருக்க முடியாது இல்லை இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறது என்ன செய்கிறது இப்போ மழை அதிகமாக என்னைக்கு வருது அப்போ தானே கொடையை கண்டுபிடிச்சான் அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை தானே ஒரு மனுஷனை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது அவனை வந்து செப்பனிடுது அப்படின்னு சொல்லி சொல்லி ஐயா பேசியிருக்காரு உண்மையிலே ரொம்ப அருமையான பேச்சு ஐயா ரொம்ப அழகா அது ஓசோன் ஓட்டையெல்லாம் பற்றி சொல்லியிருக்காரு ஓசோன் ஓட்டை அடைபடும் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் விட்டால் ஓசோன் ஓட்டை அடைபடும் ஆனால் மனுஷன் இருக்குமாங்கிற கேள்வி இருக்குது ஆனால் அப்படி அப்படியான சூழலில் ஐயா உண்மையில் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காரு ஐயாவுக்கு பதில் சொல்வதற்காக மிகச்சிறந்த ஆளுமை அன்புக்குரிய சகோதரர் துரை சரவணன் வருகிறார்கள் வாங்க சென் தமிழே உயிரே நறுந்தேனே என் செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உணக்கினில் எனக்கும் தானே என எல்லாம் எல்லாமல்ல தமிழ் அன்னையினை வணங்கி இந்த அற்புதமான காலத்திற்கு ஏற்ற ஒரு நிகழ்ச்சியினை உலகமெங்கும் இணையத்தின் வாயிலாக கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேரையும் வணங்கி அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வணக்கங்களை சொல்லி என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலை மனிதனை பண்படுத்துகிறதா அல்லது பயமுறுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு தலைப்பு இந்த தலைப்புக்கு நீங்கள் பட்டிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை இது எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் அவ்வளோ தூரம் பயந்து போய் தான் உட்காந்துருக்குறாங்க இதில் வந்து ஐயா வந்து இந்த சூழ்நிலை மனிதனை பண்படுத்துதுன்னு பேசுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது வேடிக்கையாக இருக்குது மனிதன் வந்து பண்படலை ரொம்ப புண்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப பயமுறுத்தப்பட்டு இருக்கிறாங்க அதான் ஐயா சொல்கிறாரு தொடக்க உரையில் ஐயாவே சொன்னார் நடுவருக்கே வந்து இப்போ வந்து பேசிக்கிட்டே இருப்பார் இப்போ வீட்டில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வீட்டில் நீங்கள் உட்காந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் வேலை ஒன்று வேலை இல்லைன்னு அர்த்தம் அதில் நீங்கள் எப்படி பண்பட முடியும் நீங்களே ஆகா இந்த சூழ்நிலை எவ்வளவு தூரம் நீடிக்குமோ இந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லி நீங்களே சிந்திச்சிட்டு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த கலாச்சாரம்லாம் ஒளிஞ்சு பிடிச்சா அதெல்லாம் ஒளிஞ்சு போனது உண்மைதான் ஆனால் மனிதன் ஃபுட்டுக்கே தடுமாறிக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் வந்ததுனால இது எப்படி பண்படுத்துதுன்னு சொல்லலாம் சாப்பாட்டுக்கே மனிதன் வலி இருக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் வீட்டில் வந்து அம்மா போடுற உணவுகளை சாப்பிட்றாங்களாம் வெளியில சுத்திக்கிட்டு இருந்தவங்க ஆனால் அம்மா போடுற உணவை மட்டும் எல்லாரும் சாப்பிடல நிறைய பேர் கையேந்தி அம்மா உணவகங்கள்ல இலவச உணவை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு இப்ப மக்கள் வந்துட்டாங்களே அம்மா உலகம் உணவகம் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுவாங்க எவ்வளவு பேருக்கு அவங்க சாப்பாடு போடுவாங்க அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நிறுத்தப்பட்டு விட்டது இப்ப நீங்க அம்மா உணவகத்துல போய் கூட நீங்க என்ன பண்ண முடியாது சாப்பாடு சாப்பிட முடியாது அங்கே நீங்க கட்டணம் கொடுத்துதான் சாப்பிடணும் இந்த லாக்டவுன் சொல்லி ஆரம்பிச்சாங்க இல்லையா இது ஆரம்பித்த முதல் மூணு வார காலத்தில் எல்லாருமே ஜாலியாக தான் இருந்தாங்க ஏன்னா இதோடைய சீரியஸ்னஸ் புரியலை எல்லாம் உட்காந்து தாயம் விளாட்றது சீட்டு விளாட்றது நண்பர்களோடு உட்காந்து சந்தோஷமாக பேசி சிரிக்கிறது என்ன சொல்ல போனால் இந்த முதல் மூணு வாரத்தில் வந்து கடைகளை முன்னதை பற்றி கூட யாரும் கவலைப்படலை ஆனால் போக போக இந்த சூழ்நிலை எந்த இடத்தில் கொண்டு போய் முடியுமோ என்கிற பயம் இன்றைக்கு மக்கள் மனதில் வந்திருக்கிறது இப்போ என்னமோ இந்த லாக்டவுனுக்கு பிறகு அப்படியே மனிதன் மலர்ந்து விட்ட மாதிரியும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்ட மாதிரியும் எல்லாரும் அப்படியே திருத்திட்ட மாதிரியும் ஐயா சொல்கிறாரு அதனால என்ன கர்நாடகா இந்த லாக்டவுனில் உட்காந்து செஞ்சு நமக்கு தண்ணி கொடுக்க போகிறானா இல்லை கச்சத்தீவை மீட்டுட்டு வர போகிறோமா இல்லை முல்லைப்பெரியாரில் இருந்து தண்ணி வந்துட போதா எந்த கடந்த கால பிரச்சனைகளை இந்த லாக்டவுன் மாற்றி இருக்குது இந்த இருக்கிற சூழ்நிலை மனிதர்களை பண்படுத்தினா இந்த தவறுகள்லாம் நடக்காமல் இருக்கணுமே அப்படி அப்படியான எந்த தவறு இப்போது நடக்காமல் இருக்கிறது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ அந்த லாக்டவுன் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இப்போது வைக்க வரைக்கும் நடந்த சில சம்பவங்களை பாருங்கள் ஏன்னா டாக்டர்கள் வந்து ரொம்ப தியாகம் பண்ணாங்க அந்த தியாகத்துக்கு வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ பாலாபிஷேகம் பண்ணாங்களோ ஏதோ மாலை போட்டாங்களோ என்னமோ சொன்னாங்க ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அதாவது நம்ம இலக்கிய தரமாக வார்த்தை விளையாட்டுகளையும் அழகான சொற்களை வைத்து எடுக்குவது முக்கியமல்ல உண்மையில் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது சைமன் ஹெர்குலஸ்ங்கிற ஒரு டாக்டர் இறந்து போனார் அவர் எதனால் இறந்து போனார் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கொரோனா நோயாளிகளுக்கு தானாக முன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதனால் கொரோனா வந்து இறந்து போனார் இதுதான் இந்த நம்ம இந்த கொரோனா ஆரம்பித்த காலகட்டத்தில் நம்ம சந்தித்த முதல் பெரிய சம்பவம் பரபரப்பாக பேசின சம்பவம் ஆனால் அந்த டாக்டரினுடைய உடலை புதைப்பதற்கு வந்தபோது மக்களுக்காக நல்லா குறிச்சிங்க மக்களுக்காக வைத்தியம் பண்ணி அதனால் நோய் வந்து ஒரு டாக்டர் செத்து போகும்போது அவருடைய உடலை புதைப்பதற்கே மக்கள் விடவில்லை அவங்க இந்த சூழ்நிலை அவங்களை பண்படுத்தி இருந்தால் அந்த மனிதாபிமானம் அந்த இடத்துல எப்படி மறைந்து போனது அதுக்கப்புறம் வரிசையாக பல பிரச்சனைகள் வந்தது அப்புறம் மூடி டாஸ்மாக் கடைகள் துறக்கப்பட்டது ஏற்கனவே சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்த மக்கள் தங்கள் வீட்டில் இருக்கிற தாலியை அடமனை வச்சு குடிக்கிறவன அந்த நாட்டில் உண்டு அந்த டாஸ்மாக் கடைகள் திறந்த போது பல வீட்டில் இருந்த பல நகைகள் அடகு கடைகளுக்கு போனது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சமூக இடைவெளியும் கடைபிடிக்காம நோய் பரவணுச்சு அப்படின்னு ஒரு சம்பவம் ஒன்று படித்தோம் இது மனிதன் பண்பட்டதற்கான எந்த உதாரணமாகவும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான காலகட்டத்தில் இந்த கட்சியில் இருக்கிறவன் அந்த கட்சிக்கும் அந்த கட்சியில் இருக்கிறவன் இந்த கட்சிக்கும் இழுக்கிற வேலைகள் நடக்கும் இந்த கொரோனா ஆரம்பித்த ஒரு மிக முக்கியமான காலத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியில இருந்து ஒரு மிகப்பெரிய தலைவரை ஒரு கட்சி இழுக்குது இது சாதாரணமாக நாடு நல்லா இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் மக்கள் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டு என்ன நடக்கும்னு புரியாம அவ்வளோ உட்காந்துட்டு இருக்கிற சூழ்நிலை கூட அந்த ஆள் தூக்குகிற வேலை நடந்துகிட்டு இருக்குது இது மக்கள் பண்பட்டதற்கான ஒரு செயல்பாடாக இருக்கா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் வெட்டி கிளி அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வருது அதாவது கூட்டமாக வெட்டி கிளி எல்லாம் பறந்து வந்து பயிர்களை அழிச்சிட்டு போயிருமா இது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்ட விட்டுக்கிளைகள் அல்ல செயற்கையாக இது நடத்தப்படக்கூடிய பயோவார் அப்படிங்கிறான் இப்போ இந்த கொரோனா கிருமியே இயற்கையாக வந்ததா செயற்கையாக வந்ததா நமக்கு தெரியல சைனாவில் ஒரு ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இது என்ன நடக்குதுன்னே புரியாமல் மனிதர்களுக்கு மனிதர் சேர்ந்து வாழ்வது தான் மகிழ்ச்சி ஆனால் நம்ம பக்கத்துல இருந்து ஒரு மனிதனை பார்க்குற போது இவனுக்கு கொரோனா இருக்குமா இவன் நம்மளை ஒட்டி விட்டுருவான் ஆனால் இப்போ பார்த்தாலும் மனிதன் பயந்து இருக்கிறான் அதனால சொல்கிறோம் பயத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலை பயமுறுத்தி இருக்குது சக மனிதனை பார்த்து கூட தூரம் போவது என்பது இதை முன்னாடி நம்ம ஒரு வகையில் தீண்டாமைன்னு சொல்லிட்டு இருப்போம் இது ஒரு மருத்துவ ரீதியான தீண்டாமையை நாம் விரும்பி செய்வதற்கும் அதை நியாயப்படுத்துவதற்குமான சூழ்நிலை இயல்பாகவே இங்கு உருவாகிவிட்டது போது இது எப்படி பண்படுத்தப்பட்ட சூழ்நிலை என்பது தெரியவில்லை அதே போல் இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற போது மக்கள்கிட்ட காசு கிடையாது ஏன்னா ஒரு தொழிலை வைத்து தான் ஒரு தொழில் ஏன்னா ஒரு தொழில் அழிஞ்சு போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டால் சில பேர் சந்தோஷப்படுறவங்களாம் நாட்டில் உண்டு ஆனால் இப்போது தான் உண்மையை புரிந்து கொண்டார்கள் மக்கள் என்ன அப்படின்னா எல்லா தொழிலும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாமும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற உண்மையை மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் புரிஞ்சு என்ன பயன் சூழ்நிலை பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது வருமானத்துக்கு வழி வழியில் நம்ம ஒருத்தன் வந்து வருமானத்துக்கு வழி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம நாலு பேர்ட்ட போய் கேட்டால் நாலு பேர் நாலு யோசனை சொல்லுவான் அப்படி ஒரு தந்தை போய் யோசனை கேட்டு ஒரு மந்திரவாதி என்ன சொன்னாங்கன்னா உங்கள் குழந்தையை நீங்கள் பலி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வியாபாரம் பெருகும் என்று சொல்லி ஒரு எட்டு பதிமூணு வயது குழந்தை வித்யாவை நம்ம ஊரில் நடந்தது ஒரு குல ஒரு தந்தை நரபலி கொடுத்ததாக நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம் அதுக்கப்புறம் சரி மனித நேயம்தான் இல்லை உயிர் நேயம் நமது நாட்டில் இருந்தது என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் அதுவும் சொட்டு ஒட்டுமொத்தமாக தொலைந்து போனது என்பது இயற்கை வளங்கள் கொஞ்சம் குன்றி போய் வறட்சி வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூட கிடையாது இயற்கை வளம் நல்லா இருக்கக்கூடிய கேரளாவில் நடந்தது மனிதனுக்கு தான் சாப்பாடு இல்லாமல் நம்ம நாட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா வனவிலங்குகள் சாப்பாடு இல்லாமல் ஒரு யானை வந்தபோது அந்த யானைக்கு வாயிலே வெடிகுண்டு வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நேயத்தை தாண்டி நேயமும் இல்லாத சூழ்நிலை போடுது அதையும் தாண்டி இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் ஒரு பெண் பேச வந்தார் அப்படிங்கிறதுக்காக இந்த லாக்டவுன் இஷ்யூக்குள்ளே இது நடக்குது அந்த பெண்ணோடு நேருக்கு நேராக மோத முடியாமல் ஒரு ஆண் என்ன பண்ணுறாரு அந்த பெண்ணினுடைய ஒழுக்கத்தை சமூக வீதியில் கொண்டு வந்து அவமானப்படுத்துகிறது இது எந்த இது எந்த இடத்துல நடந்தது இது சாதாரணமான நாட்களில் நடந்தாலே நமக்கு இதை வந்து இதை நாம வந்து ஒரு கருப்பு சம்பவமாக ஒரு அவமானகரமான சம்பவமாக தான் நம்ம விரும்புவோம் ஆனால் இந்த சூழ்நிலையில் மனிதனை பண்படுத்தப்பட்டிருந்தால் மனிதன் பண்பட்டு இருந்தான்னா இந்த இரண்டாம் தரமான வாதங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக ஏற்கனவே இருப்பதை தான் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இது கெட்டு போயிடுச்சோ மனித மனநிலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் எழுப்புது எல்லாத்தையும் தாண்டி இப்போ கடைசியாக நடந்த சாத்தான் குளம் சம்பவம் இருக்கிறது அது வந்து நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க அதை பத்தி தான் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தொலைக்காட்சியில் காட்டி இருக்கிறார்கள் அதில் எதுக்கு உள்ளே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல இதெல்லாம் மனிதம் பண்பட்டு இருக்கிறதா அல்லது பயமுறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதா வெளியில் போனாலே யார் நம்மளை என்ன பண்ணிருவாங்களோன்னு மனிதர்களை பார்த்து பயப்படுறதா இல்லை கிருமிகளை பார்த்து பயப்படுறதா அப்படிங்கிற ஒரு சோகத்தில் மக்கள் இருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாள் வரைக்கும் ஜாலியாக இருந்தது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தானே ஏன்னா ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க உங்கள் வீட்லையும் ரொம்ப ஜாலியாக பையன் என்ன படிக்கிறேன் ஒரு பையன் டுவெல்த்து எழுதியிருக்கான்னு சொன்னீங்க இப்போ இப்படி ஜாலியாக ஃபீல் பண்ணுறாரா எப்படி ஃபீல் பண்ணுறாரு ரொம்ப அருமையா ஃபீல் பண்றேன் ஏன்னா எக்ஸாம் எழுதுனவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் தேர்வை வைத்து கொண்டு அது வருமா வராதா வருமா வராதான்னு கபடி ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டம் ஒரு பையன்ட்டை போய் கேட்டாங்க ஏன்னாப்பா பாடம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சாப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான் ஸ்கூல் டீச்சர் பேர் ஞாபகம் வந்துச்சு ஃப்ரெண்டோட போட்ட சண்டை ஞாபகம் வந்துச்சு ஸ்கூலில் பிடிச்ச பொண்ணு பேர்லாம் ஞாபகம் வந்துச்சு ஆனால் படித்த பாடம் மட்டும் ஞாபகமே வரலை அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களை ரொம்ப துன்பப்படுறாங்களாம் ஏன்னா படித்த வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தொடர்ந்து படிக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் அந்த மாணவர்கள் உளவியல் ரீதியான துன்பத்தில் இருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்க வரும் இதெல்லாம் சாதாரண மனிதர்களுடைய பிரச்சனை ஆனால் இந்த பாலிவுட்ல இருந்த ஒரு நடிகர் ஒருத்தர் இந்த லாக்டவுன் காலத்தில் இறந்து போனார் அவர் பேர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்னு பேர் இவர்களுக்கு பணம் இல்லை ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் எல்லாம் இருக்கக்கூடிய நடிகர்களை பணபலம் ஆள் பலம் செல்வ பலம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ஆதரவும் கிடைத்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட இது மனதளவில் ஏதோ ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துது மன அழுத்தத்தை ஏற்படுத்தி நல்லா இருக்கிறவங்க கூட தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் அந்த லாக்டவுனில் ஐயா சொன்னார் இல்லையா மனிதம் மாறிவிட்டது நிறைய விஷயத்தை உணர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான எந்த அறிகுறியும் எனக்கு தெரிவதாக தெரியவில்லை இது ஏற்கனவே இருந்ததை விட மோசமாக இருக்குமோ என்பதாகத்தான் இந்த சூழ்நிலை சொல்லி இருக்கிறது ஆக எல்லாவற்றையும் நடந்து விட்டு கடந்த ஒரு மூன்று மாதங்களாக நடந்த அனைத்து சம்பவங்களையும் வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனிதம் பண்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அது பயமுறுத்தப்பட்டு இருக்கிறது அது இன்னும் பயமுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிற என்னுடைய வாதத்தை முதல் சுற்றுவாதத்தை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி கணக்கன் சரவணன் ரொம்ப அருமையாக பேசியிருக்கார் அவருக்கு இருந்து கோபத்தை எல்லாரும் எடுத்து வச்சிருக்காரு அதில் நீங்கள் எங்கே வந்து இன்னைக்கு மனிதன் மலர்ந்துருக்கு இங்கே பண்பற்றுக்கான் அப்படின்னு பண்பெற்று இப்போ ஒரு சில கடைகள் இருக்குது ஒன்று ரெண்டு கடைகள் மட்டும்தான் திறந்துருக்காங்க பல கடைகள் இன்ன வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் சாத்தியே இருக்குது ஆனால் ஒரு ரூபா விற்ற ஒரு பொருளை தைரியமாக அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறதுக்கு எப்படி மனசுக்கு வருது நீங்கள் வந்து ஏழையிலேயும் உட்காந்துருக்கான்ல சாப்பிட முடியாமல் பல பேர் இருக்கான் நீ அதாவது சேர்க்குறது பரவாயில்ல அதை என்ன செய்வாங்கன்னா பிணத்தில் சம்பாதிக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அதை ரொம்ப அழகாக வச்சுருக்கார் அதே மாதிரி பசங்க இப்போ எங்கள் வீட்டிலலாம் பத்தாம் வகுப்பு எழுதியிருக்கான்னு சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஆல்பாசனம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா இப்போ பசங்கெல்லாம் சொல்கிறாங்க கொரோனா இப்படியே இருந்துச்சுன்னா நம்மலாம் ஆல்பாசுறா அப்படிங்கிறான் அதில் என்ன பண்ணாங்கன்னா க கரெக்டாக அறிவிப்பாங்க இது பத்தாம் வகுப்பு தேர்வு கடைத்த வரும் பதினைந்தாம் தேதி அப்படின்னு நம்ம சத்தம் ஏ படிடா 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 அப்படிமா பேசாமல் இருந்த ஏன்டா அப்படின்னா அதெல்லாம் வராதுப்பா அப்படிம்பா அதெல்லாம் வராதுப்பான்னு சொல்லுவான் கரெக்டாக அங்கே நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கான் பத்தாம் வகுப்பு தேர்வு தள்ளி வைப்பு அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து ஒரு கிண்டலாகவே பார்ப்பான் ஒரு அளவுக்கு மேலே பசங்களுக்கு இது சரியாக போச்சு வந்தால் பார்த்துக்கும் அப்படின்னு இப்போ இந்த பரபரப்புக்கு நடுவில் இதை உள்பட வந்து மாணவர்களுடைய கல்வியை கூட மறக்கடிச்சிருக்கே இதுக்கு பேர் வந்து இது வந்து மனிதம் என்றைக்கு மலர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அன்பு தம்பி துரை சரவணன் ஒரு முதல் சுற்று நிறைவடைந்திருக்கு இப்போவுமே இரண்டாவது சுற்று தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும் இப்போ இரண்டாவது சுற்று ஆரம்பிக்க வழக்கம் போல் இன்றைய சூழல் மனிதனை பண்படுத்தித்தான் இருக்கிறது என்று பேசுவதற்காக அன்புக்குரிய ஐயா மகாசுந்தர் மீண்டும் வருகிறார் அவரை வரவேற்கிறேன் வாங்க வணக்கம் உன் கட்டை விரலை விட இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல் உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்பதை முழக்கி சொல் தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை தோல்விகள் என்பது உனக்கில்லை இனி தொடு தான் உன் எல்லை என்று நம்பிக்கை விதைகளை கவிதையில் ஊன்றிய தாராபாரதியினுடைய வரிகளை சொல்லி உண்மையிலேயே மிகவும் பயந்து அடுத்தவரையும் கொஞ்சம் பயமுறுத்த முயற்சி செய்திருக்கிற அன்புச்சம் தம்பி துரைசரவணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை ஆனால் மிக அருமையான கருத்துக்கள் எல்லாம் என்னென்ன கருத்து சொன்னார் வெட்டி கிளி இருக்கிறதல்லவா யானையை வடிவைத்து தகர்த்து இருக்கிறார்கள் அல்லவா அடுத்தது சொன்னாரே நீங்கள் நரபடி கொடுத்துருக்க கொரோனா வந்தவருக்கு தான் இதெல்லாம் நடந்திருப்பதாக ஒரு புள்ளிஓரத்தை ஒரு நல்ல வழக்கறிஞர் அதாவது பொதுவாக நடந்தது எல்லாம் தன்னுடைய வழக்கிற்கு சாதகமாக திருப்பி இருக்கிற அவருக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ உலகம் தோன்றிய காலம் தொடங்கி இந்த கயமைகள் இருக்கிறது அதனால தான் வள்ளுவனே கயமை என்கிற அதிகாரத்தையும் எழுதியிருக்கா நீங்கள் கொரோனா காலத்துக்கு முன்பாகவே சாத்தான்குளம் போன்ற எத்தனையோ குளங்கள் சாத்தான்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யானையை வடிவைத்து தகர்ப்பது என்பது ஒன்றும் புதிதல்ல நீ இதெல்லாம் கொரோனாவுக்குதுக்கு சம்பந்தம் இல்லை கொரோனா காலம் எப்படி மனிதர்களை பண்படுத்தி இருக்கிறது என்று பார்க்கணும் நீ வள்ளுவன் தான் அழகா சொல்லுவான் ஒரு துன்பம் வருகிறதா துயரம் வருகிறதா அதுக்கு நன்றி சொல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல்னு சொன்னானே துன்பம் வருதா நீ சந்தோஷப்படு போல உனக்கு நன்மையை செய்வது எதுவும் கிடையாது நீ துறையிலே ஏற்பட்ட பாதிப்புகளை சொன்னீர்கள் நான் ஒரு ஆசையனாக இருந்து கஷ்டப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் ஆனால் நீ இன்னும் நிலை வைத்துக் கொள்ளுங்கள் நாம நமக்கெல்லாம் கிடைக்காத பாடம் நமக்கும் அதை அனுபவிச்சுட்டு வர்றோம் ஒரு அனுபவம் கூட காட்டிலும் மிகச்சிறந்த கல்வி எதுவும் இல்லைங்க இந்த கொரோனா காலத்தில் தன்னையும் பாதுகாத்து கொண்டு சமூகத்தோடு எப்படி தீண்டாமைன்னு சொன்னீங்க தயவுசெய்து அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாதீங்க தீண்டாமை என்பது மிகப்பெரிய கொடுமை இது இன்னும் தவறாகவே சொல்கிறார்கள் சமூக இடைவெளி தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் ஊடகங்கள் கூட தப்பாக சொல்லுது தீண்டாமை என்பது ஆள் மனத்தில் இருப்பது ஒரு சாதிய வெறியினுடைய உச்சம் இது அப்படி கிடையாது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் வள்ளலாறு சொன்னார்ல தனித்திரு விழித்திரு பசித்திருன்னு சொன்னார்ல அப்படி ஒரு வாழ்க்கை பாடத்தை மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கல்வி என்பது பாடப்புத்தகங்களிலும் வகுப்பறையிலும் இருக்கிறது என்று நம்ப நம்ப மாட்டாங்க அது படிப்புங்க ஆனால் கல்வி என்பதும் அறிவு என்பதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய அனுபவத்தை பாத்திரத்தை கொடுத்து இருக்கிறத அப்படிங்கிறத இன்னொரு உண்மையை சொன்னீங்க மிகப்பெரிய நடிகருக்கு வந்து கொரோனா வந்திருக்கு கொரோனாவுனுடைய மிகப்பெரிய கொஞ்சம் ஓரளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த கொரோனாவுக்கு ஏழை கிடையாது பணக்காரன் கிடையாது உயர்ந்தவன் கிடையாது தாழ்ந்தவன் கிடையாது எல்லோருக்கும் சமமாக இருந்து நீ எவ்வளவுதான் பணத்தின் மீதான மதிப்பு குறைந்து இருக்கிறது நியூசிலாந்தில் ஒருத்தர் என்ன பண்ணாரா வீதி எங்கும் பணத்தை வாரி அரைத்து இந்த பணம் மிகப்பெரிய செல்வம் என்று நினைத்து கொண்டிருக்கிற மதிப்பீடுகளை அடித்து உடைத்து இருக்கிறது என் ஆரோக்கியத்தை விட மிகச்சிறந்த செல்வம் இல்லை கனதாசனுடைய வரி உங்களுக்கு ஞாபகம் வருமே பணத்தின் மீது தான் பக்தி என்ற மின் பந்த பாசமே ஏனடா பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் போலியோ என்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு கிருமி உலகத்தை ஆட்டி படைத்த போது இளம்பிள்ளை வாதம் இன்னும் சொல்லப்போனால் சொட்டு சொட்டாக தன் குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடித்த பெற்றோர்களின் கண்ணீரை நீக்கியது ரெண்டு சொட்டுங்க கண்ணீர் சொட்டுக்களை நீக்கியது கண்ணீர் சொட்டு அதை உண்டாக்கியவர் யார் தெரியுமா ஜோன்ஸ் பால்க் என்கிற அறிவியல் அறிஞர் அவர் கண்டுபிடிச்ச உடனே கேட்டாங்க அதுக்கு ராயல்ட்டி வாங்கிக்கோங்க காப்புரிமை வாங்கிங்கன்னு சொல்லும்போது எந்த சூரியனாவது வெளிச்சத்தை தருவதற்காக காப்புரிமை கேட்கிறதா எந்த மரங்களாவது பழங்களை தருவதற்கு காப்புரிமை கேட்கிறதா நான் காப்புரிமை கேட்க மாட்டேன் இது மனித குலத்திற்கு பொதுவானது என்று சோதனையை கடக்க உதவினாரே அப் எப்படி இந்த சோதனையையும் கடக்க மனிதம் உதவும் என்கிறது தான் மிகப்பெரிய உண்மை நீங்கள் விதிவிலக்குகளை விதிகளாக கொள்ளக்கூடாது எங்கே அங்கே எங்கே நினைஞ்சு சாத்தான் குளம் கொரோனாவில் சில தீமைகள் ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய நன்மைகளை சொல்லட்டுமா அச்சய திருதி என்றாலே தங்கம் வாங்க வேண்டும் என்கிற ஒரு பொது புத்தியின் மேலே சம்மட்டி அடி கொடுத்து உடைத்து சாய்த்து இருக்கிறது என்று சொன்னால் அதாங்க மனித உறவுகளை மீட்டு இருக்கிறதுங்க மனித பலம் என்ன தெரியுமா மனித உறவினுடைய பலம் என்ன தெரியுமா நீங்கள் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேங்க நீங்கள் டெல்லியில் ஈரிக்ஷா ஓட்டக்கூடிய ஒரு தொழிலாளி தன் மகளோடு மாட்டிக்கொண்டார் அவருடைய சொந்த ஊர் பீகார் அந்த பெண் என்ன செய்தார் அந்த ரிக்ஷா ஓட்டக்கூடிய அந்த தொழிலாளிக்கு ஒரு விபத்தில் கால்கள் செயல்பட முடியலை அவரால் சைக்கிள் கூட ஓட்ட முடியலை தன் ஊருக்கு செல்ல வேண்டும் கொரோனா என்கிற அந்த காலத்தில் குடும்பத்தோடு மனைவியோடு வாழ வேண்டும் என்று நினைத்தார் அவரால் ஒன்றும் பண்ண முடியலை ஜோதி குமாரி என்கிற மாணவி என்ன செய்தால் தெரியுமா அவளால் முடியுமா பயமுறுத்திருக்கு பயமுறுத்திருக்குன்னு பயமுறுத்திருக்கிறீ ஒரு சாதாரண மாணவி தன் அப்பாவை சைக்கிளில் வைத்து ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் டெல்லியிலிருந்து பீகாருக்கு வந்து மிகப்பெரிய சாதனையை படைத்தார் என்று சொன்னால் அந்த மனித மனத்தினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறது மீட்டெடுத்து இருக்கிறது அதனால தான் ட்ரம்ப்னுடைய மகள் இவான்சா ட்ரம்ப் சொன்னால் அந்த வ கால்கள் இருக்கிறதே வலியை கடந்த வலிமையின் கால்கள் என்று சொன்னார் என்று சொன்னால் அதுதான் சைமன் ஹெர்குலஸ் இறந்தபோது கொரோனா நோயாளிகளுக்காகவே வைத்தியம் செய்து இறந்தபோது எதிர்ப்பு வந்தது உண்மையாகவே அதை ஒத்துக்கொள்கிறேன் மனித மனங்கள் இன்னும் பண்படவில்லை ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்கிற ஒரு பொது விதி உண்மையாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் கொரோனா சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நீங்க இயற்கை தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது சாலைகளில் மனிதர்கள் இல்லை அப்படின்னு இந்த இந்த உலகம் மனிதர்களுக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறதா இல்லைங்க ஒரு அருமையான பாடல் தான் நீங்கள் அது நீங்கள் பண்ண நல்லா இருக்கும் இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையை வெல்வதென்ன எளிதா எளிதா என்று ஒரு நாட்டுப்புற கவி கவிஞன் கேட்டானே இயற்கை மான்களும் பறவைகளும் சர்வசோத சாதாரணமாக சுதந்திரமாக சாலைகளில் திரிவதை நம்ம புகைப்படத்தில் பார்த்துருக்கோம்ங்க நீங்கள் பழமைதான் மிகச்சிறந்தது இயற்கையோடு போராடாமல் இயற்கையோடு வாழ கொண்டால் எந்த சோதனையையும் கடக்கலாம் என்கிற தேர்வை இந்த கொரோனா தீநுண்மை இருக்கிறது நீங்கள் ஒரு செய்தி நினைவுக்கு வருதுங்க ஒரு காட்டுவாசி பல அதாவது என்னென்னு சொல்லப்போனால் ஒரு மலையில் வாழக்கூடிய பழங்குடியினர் அவங்க என்ன பண்ணாங்களாம் ஒருத்தன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு ஊர்லேருந்து போயிருக்கான் ஒரு ஐம்பது ஆடுகளை மேய்ச்சிட்டு போயிட்டு வந்திருக்கான் பக்கத்தில் பழங்குடி ஒரு நின்றுருக்காரு உடனே நம்ம நிறைய திருப்பி ஓட்டிகிட்டு வரும்போது ஆடுகளில் ஒரு அஞ்சு ஆடை காணும் ஐம்பது ஆடுகளில் அஞ்சு ஆடை காணும் நாற்பத்தஞ்சு ஆடு தான் இருந்துச்சுன்னு என்னாச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்து நீதிமன்றம் வரை போனுச்சு அந்த ஆதிவாசிக்கு தமிழ் தெரியலை இதுபங்க மொழி தெரியலை அப்போ என்ன பண்ணலாம் நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு அந்த ஆதிவாசி மொழி தெரிந்த ஒரு பேராசிரியரை அந்த வழக்கில் அவருக்காக வாதாட வைத்துக்கொண்டது உடனே நீதிமன்றம் நீதிபதி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் ஆதிவாசி பதில் சொல்வார் அந்த ஆதிவாசியினுடைய பதிலை மொழிபெயர்த்து அந்த பேராசிரியர் சொல்வார் என்ன வழக்கு அப்படிங்கிற போது உங்கள் மேலே வழக்கு இருக்கு சரி என்ன வழக்குன்னு கேட்குறாரு அதெல்லாம் மொழிபெயர்த்து சொல்லிட்டாரு அப்போ நீதிபதி சொல்கிறாரு நீ பத்து ஆடை திருடி விட்டாயாமே ஐந்து ஆடை திருடி விட்டாயாமே என்று கேட்டபோது இந்த மொழிபெயர்ப்பு செய்த பேராசிரியை அப்படியே அமைதியாக நின்னாராம் நீதிபதி கேட்டாரா ஏன் பயப்படுறீங்களா அந்த ஆதிவாசி உங்களை ஏதாவது செய்து விடுவான் என்று பயப்படுகிறீர்களா உங்கள் வார்த்தையிலிருந்து வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லையே ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த பேராசை சொன்னாரா நீங்கள் சொன்னீங்களே திருடுன்னு திருட்டுன்னு சொன்னீங்கல்ல இந்த திருட்டு என்கிற வார்த்தையை மொழிபெயர்த்து சொல்ல அந்த ஆதிவாசி மொழியில் வார்த்தையே இல்லை என்று சொன்னான் எப்படிப்பட்ட அந்த பழமை மாறாமல் இயற்கையோடு இந்த வாழ்வு மனிதனை செம்மைப்படுத்தியது திருட்டுங்கிற வார்த்தை கூட அந்த ஆதிவாசி மொழியிலே இல்லை என்று சொன்னானே இப்போ பாருங்க பணம் எதிர்காலத்தில் பணத்தை மட்டுமே நம்பி இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது எதிர்காலத்தை பற்றிய ஒரு பாடத்தை இந்த கொரோனா தீரண்மை கொஞ்சம் பயமுறுத்தி பண்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி எனவே பழமைக்கு மாறுவோம் இயற்கையோடு வாழக்கூடியது பண்டமாற்றுப்புறையை பற்றியெல்லாம் பேச்சு வந்திருக்காங்க காசு பணத்தை தாண்டி நமக்குள்ளே விளைகள் ஒரு இடத்துல விளையக்கூடிய பொருட்களை அடுத்த இடத்துல கொடுத்து மனிதத்தை உயர்த்தக்கூடிய பணிகளை பற்றிய சிந்தனைகளை இந்த கொரோனா தீநுண்மை ஏற்படுத்தி இருக்கிறது நிறைவாக சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்கல்ல வேலை இல்லாமல் இருக்கார் முடங்கி போயிட்டார் எங்கள் நடுவர் அப்படியா இருக்காரு ஜம்னு மாப்பிளமா இருக்காரு நீ எத்தனை முடங்கினாலும் ஊர் அடங்கினாலும் உள்ளமடங்காது என்று மொழி கொண்டு தட்டி எழுப்ப யூடியூப் விளரி என்கிற யூடியூப் சேனல் மூலம் உலகத் தமிழர்களின் உள்ளங்களை கொள்ளை வர கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பேரழிச்சி நடுவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி உங்களையும் சொல்லி இருக்கிறேன் நினைவு நினைவே இந்த கொ கொரோனா காலம் கொரோனா என்கிற கொடுமையான தீநுண்மை மக்களை பயமுறுத்தி மிக பண்படுத்தி இருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி இல்லை இல்லை அவர் சொல்வதைப் போல நீங்கள் முடங்கி இருப்பதாக நீங்களும் பயமுறுந்து பயத்தோடு இருந்து வீட்டிலே முடங்கி இருந்தால் நீங்கள் பயமுறுத்தி இருக்கிற தீர்ப்பை கூட சொல்லலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இரண்டாவது சுற்று ஐயா உண்மையிலே மிக சிறப்பாக ரொம்ப காத்திரத்தோடு மிகப்பெரிய நம்பிக்கை எழுட்டக்கூடிய பேச்சாக பேசியிருக்கார் ஏன்னா நம்பிக்கை இருந்தால் தான் மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒரு ஒருத்தனை வீழ்த்தணும்னா அவனை நீங்கள் கம் அடிக்க வேண்டாம் கட்டையால் அடிக்க வேண்டாம் அறுவாலை வெட்ட வேண்டாம் தட்டி விட வேண்டாம் அவன் நம்பிக்கையை மட்டும் குழைச்சிட்டீங்கன்னா ஒருத்தனை ரொம்ப எளிமையாக அவழ்த்திடலாம் இல்லை இல்ல நம்பிக்கையோட தான் வாழ்க்கை அப்படின்னு பேசியிருக்காரு போற போக்கில் வந்து என்னையே சொல்லிருக்கார் நீங்க வந்து ரொம்ப நீங்கள் எவ்வளவு தோட நீங்கள் நிகழ்ச்சியை பண்றீங்க வைக்கிறீங்க அப்படி ஆமா மாப்பிள்ளை மாதிரி இருக்குங்க வேற சொல்லியிருக்காரு இந்த மாப்பிள்ளைங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லா எல்லா ஆண்களுக்குமே இந்த சந்தோஷம் வரும் நீங்க மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்கன்னா சந்தோஷம் வரத்தானே செய்யும் நமக்கு பொதுவாகவே வந்து இந்த காலத்துல பெரிய பெரிய முதலாளிகளே ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு பொதுவாக வடிவேல் சொல்ற ஜோக்கு தான் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்கு அப்படி தான் சொல்லி சொல்லணும் இருந்தாலும் வெளியில சொல்ல முடியாது உங்க மூணு பேர்ட்ட உங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் நான் சொல்கிறேன் அந்த வகையில் ஐயா உண்மையில் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காரு ஐயாவுக்கு பதில் சொல்ல நிறைவாக அன்புக்குரிய சகோதரர் துரை சரவணன் எங்கெங்க மனிதன் வந்து இருக்கான் மனிதனை பயமூர்த்திட்டு தாங்க இருக்கு இந்த சூழல் அப்படின்னு ஆனித்தனமாக மீண்டும் தன்னுடைய இரண்டாவது வார்த்தை வகிக்க அன்பு தம்பி சரவணன் துரை சரவணன் வருகிறார் வாங்க எல்லோருக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் தன்னுடைய இரண்டாவது சுற்று வாதத்தையும் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கிறாரு அதில் நான் பேசின ஐயா அவர்கள் மறுத்து பேசியது எனக்கு மகிழ்ச்சி தான் அதாவது நான் வந்து கடந்த மூணு மாத காலமாக இந்த நாட்டில் என்ன நடந்ததோ அதை சொன்னேன் முதல்ல சொன்னேன் அதுக்கு ஐயா என்ன பதில் சொன்னார் அப்படின்னா இது எல்லாமே இந்த உலகம் ஆரம்பித்த காலத்திலேருந்து டிட்டோவாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இப்போ இந்த சூழல் வந்து மனிதர்களை பண்படுத்தி இருக்கிறதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி இந்த சூழல் மனிதர்களை உண்மையிலேயே அது பண்படுத்தி இருக்குமானால் மனிதர்கள் எல்லோரும் மாறி இருப்பார்கள் என்று சொன்னால் மனிதர்களுடைய மனத்தில் சிறிதளவேனும் ஒரு புன்னகை ஒளி இந்த காலத்தில் அவர்கள் மனதில் படர்ந்து இருக்குமானால் வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்குமானால் அவர்களுடைய பொதுவான மனநிலை மாறி இருக்குமானால் இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த மூணு மாதத்துல நடக்காம இருந்திருக்கணும் இல்லையா பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கிறது கொலை கொள்ளைகள் எல்லாம் வழக்கப்படி இந்த உலகத்தில் நடப்பதை போலதான் இந்த மூன்று மாத காலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த மூணு மாத காலத்துல புதுசாக எதுவும் மாறல இந்த ஒரு இந்த லாக்டவுன் இந்த பொது முடக்கம் அப்படிங்கிற சூழலில் எதுவும் மாறல தான் நாங்கள் சொல்றோம் இதுல எதுவும் பண்படல மனிதனினுடைய அந்த அடிப்படை மனோ மனோவியல் என்பது ஒருபடி உயர்ந்ததா அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒருபடி உயர்ந்ததா அப்படின்னா அதற்கான சூழ்நிலைகள் எதுவும் மாறியதாக தெரியவில்லை இப்போ மனிதனுக்கு ஏற்கனவே அவன் வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கையை பற்றின ஒரு பயமே வந்துருச்சு ஏன்னா மனிதன் வாழ்கிறதுக்கு பல வசதிகள் தேவை அப்படின்னு நினச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் ஆனால் உண்மையில் மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை வசதிகள் போதும் ஆடம்பரங்கள் தேவையில்லை நகைக்கடைகள் தேவையில்லை கடைகளும் ரொம்ப தேவையில்லை திரையரங்கங்கள் தேவையில்லை எல்லாத்தையும் மனிதன் இந்த இந்த காலகட்டத்தில் தான் புரிஞ்சுருக்கிறான் அதே போல் இப்போ இந்த கொரோனா வந்தவங்களுக்குலாம் வந்து இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்த சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திருக்கு அதை எதனா சாப்பிட சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த டிவியில் வந்து வந்து நீங்கள் வந்து ஹார்லிக்ஸை வாங்கி கொடுங்க பூஸ்டர் வாங்கி கொடுங்க மால்டோ வாங்கி கொடுங்க போன்விட்டா வாங்கி கொடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும்லாம் சொன்னாங்கல்ல எந்த டாக்டரும் இப்போ என்ன பண்ணலை அதெல்லாம் சாப்பிடுங்கலாம் சொல்லலை எதை தான் சாப்பிட சொன்னாங்கன்னா அதே காய்கறி அதே பழம் அதே கீரை தான் ஆக இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்ததே தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு பயமும் சேர்ந்து மனிதர்களுக்கு வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை எப்படி போகும் இந்த லாக்டவுன் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்தது அப்படின்னு சொன்னால் சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க அதாவது பணம் படைத்தவர்கள் பெரிய பண முதலாளிகள் மிகப்பெரிய பணத்தை தங்களுடைய கையிருப்பாக கொண்டவர்கள் நிலையான வருமானம் கொண்டவர்கள் இதில் உண்மையிலே ஜாலியாக இருக்காங்க மக்களை பார்த்து வருத்தப்படுற மாதிரி ஒரு பாவலா செய்கிறார்களே ஒழிய அவர்கள் எல்லோரும் உண்மையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனா இந்த அடுத்த நாள் காலையில வேலைக்கு தான் தன்னுடைய குடும்பம் ஓடும் என்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு சாதாரண கடைநிலை தொழிலாளி என்ன செய்வான் இப்ப கையில பணம் இல்லை ஒரு பணக்காரனே கையில இருந்து ஒரு நூறுரூவா ரூபாய் ரூபாய் எடுத்து செலவு பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒட்டுமொத்தமாக வீடு கட்டுறதுங்கிற வேலைகள் முடக்கப்பட்டு விட்டது அப்ப அந்த வீட்டு அந்த அந்த கட்டிட வேலைக்கு போய் கொண்டிருந்த தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன குட்டி குட்டி சிறு குறு தொழில்கள்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் ஒரு தொழில் முடக்கப்பட்ட போது இன்னொரு தொழிலும் இயல்பாகவே முடக்கப்படும் நீங்கள் டீக்கடையில் ஆள் இல்லைனா அந்த டீ கடைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் பாதிக்கப்படுவான் அதுக்கு காஃபி தூள் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் பாதிக்கப்படுவான் அதில் பத்து கிளாஸ் உடஞ்சால் ஒரு கண்ணாடி கடையில் போய் வாங்குவான் அங்கே எல் இப்படி ஒரு தொழில் பாதிக்கப்படுகிற போது இயல்பாகவே அதோடு தொடர்பு கொண்ட பல தொழில்கள் முடக்கப்படுகிறது மக்கள் கையில் பணம் இல்லை பணம் இல்லாத சூழ்நிலையில் மக்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பணம் அடிச்சுக்க முடியாது அடிச்சு அடிச்சுக்க முடியாது அப்ப இந்த சூழல் வந்து எப்படி மக்களை பண்படுத்தும் அதாவது அது இதெல்லாம் வந்து ஒரு துன்பம்னு நம்ம சொல்றோம் ஐயா என்ன சொல்றாருன்னா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்றேன் கேட்டினும் ஒரு உறுதி கிளைஞரை நீட்டி ஏற போதை கூட அதெல்லாம் உண்மைதான் அதாவது துன்பத்தை வந்து நீ தப்பா எடுத்துக்காத பக்கத்தில் இருக்கிறவன் இது எப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதை நான் ஒத்துக்கிறேன் நீங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் நான் வாழ்ந்துட முடியுமா நீங்க தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் அதனாலதான் நான் வாழ்ந்துட முடியுமா இப்ப துன்பத்தை அடிப்படையில் கண்ணதாசன் சொல்லுவார் துன்பம் வரும் வேலையில் சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க ஓகே நாங்க சிரிச்சுக்கிறோங்க ஆனால் பாம்பு வந்து கடிக்கையில் பாலுங்குடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இதுக்கு மேல்புறத்தில் கசப்பு கீழ்புறத்தில் இனிப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் அந்த இலக்கியம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி மேம்போக்காக எங்கள் பிரச்சனைகளை பூசி மொழுக பார்க்கலாம் இவ்வளிய இந்த சூழல் யாரையும் பண்படுத்தவில்லை பயமுறுத்தி கொண்டு தான் இருக்கிறது இப்போ மாணவர்களை நீங்கள் ஏற்கனவே ஒரு நாலு மாதமாக வீட்டில் வச்சுட்டீங்க இப்ப மாணவர்களுக்கே இப்ப வெளியே போனா அவங்க வந்து மறுபடியும் தினந்தோறும் ஒரு நாள் பார்த்தாப்புல இவங்க மறுபடியும் அவங்க அந்த பழைய கல்வி சூழ்நிலைக்குள் அவர்களை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது அவங்க மறுபடி எப்படி போவாங்களா சரியாக படிப்பாங்களா இந்த வருடத்தினுடைய ஒரு ஒரு ரெண்டு மாதம் இப்போ ஆல்ரெடி என்ன ஆகி போச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் அவங்க தொடர்ந்தாலும் எப்படி பாடங்கள் நடக்கும் இது இதுக்கு இந்த கால தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி கல்வியில் வந்து கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்வியில் எப்படிப்பட்ட மாறுதல்கள் இருக்கும் எதுவும் தெரியாது அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது அப்புறம் சொன்னார் ஒரு பெண் வந்து ஒரு அப்பாவை வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கொண்டு போனாங்க அது எவ்வளோ பெரிய ம மனிதத்திற்கு நிகழக்கூடிய செய்தின்னு சொல்லிட்டு இது வந்து இது வந்து பெருமைப்படக்கூடிய செய்தி இல்லைங்க இது வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி ஏன்னா அந்த ஒரு அந்த அப்பாவை அந்த பொண்ணு மட்டும்தான் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிருக்கு அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல மனிதன் பண்பட்டு விட்டா அந்த ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டரில் ஒருத்தன் கூட உதவி செய்யலை அவங்களுக்கு அவங்க சொந்த ஊர் போகிறதுக்கோ அவங்க நல்ல நலமான ஒரு வாழ்க்கை அடைவதற்கோ யாரும் உதவி செய்யவில்லை அவரவர்கள் குடும்பத்தை அவரவர்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பழைய சூழ்நிலை அதே போல் தொடர்ந்து இருப்பதனால் இது எங்கும் பண்பட்டதாக தெரியவில்லை இது மக்கள் மனதினுடைய அன்பினுடைய விலாசத்தை பெருக்கவில்லை மாறாக மக்கள் தொகையை பெருக்கி இருக்கிறது ஏன்னா எல்லாரும் வீட்டிலேயே இருக்கிறாங்க வேற வேலையும் இல்லை அதனால மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது இவ்வளவு அதுவும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் காருக்காக இல்லை பங்களாக்காக இல்லை சுகபோகமான வாழ்க்கைக்காக கிடையாது சாதாரண உணவிற்கு வழி இல்லாமல் பல வெளி போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ஊர்ல கிடைக்கிற சாதாரண கொத்தனாருக்கு கொடுக்கறதை விட ஒரு இரநூறு முந்நூறுவா கம்மியான சம்பளத்துக்காக வ வட வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கள கேட்ட எந்த ஊர் அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவங்க சொல்லுவான் வெஸ்ட் பெங்கால் அப்படிமா மேற்கு வங்காளம் இவ்வளோ மேற்கு வங்காளம் எங்கே இருக்குது தமிழ்நாடு எங்கே இருக்குது அக்கா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளத்துக்காக கூட வரல மிக சொற்பமான சம்பளத்துக்காக வந்தவர்கள் வாழ வழி இல்லாமல் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை காலாலேயே நடந்து கொண்டு வயதானவர்கள் முதியவர்கள் குழந்தைகளை வைத்து கொண்டு பாவப்பட்ட மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ந நடந்தே அவர்கள் ஊருக்கு போய் சேர்க்கிறார்களே இது எவ்வளோ சோகமான விஷயம் ஊருக்கு போய் நம்ம விவசாயத்தை பண்ணலான்னா அங்கே வடநாடுகள் முழுக்க வெட்டிக்கலையா இப்போ போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இது எப்படின்னா இந்த தொலைக்காட்சிகள் மீடியாக்கள் ஊடகங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு மனிதன் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பளபளப்பான ஒரு காட்சி அமைப்பு அவர்கள் மீது கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது நீங்கள் சோறை கொடுக்க சொன்னால் ஊறுகாயை கொடுக்கிறார்கள் எப்படின்னா வடநாட்டில் ஒரு ரயில் நிலையத்தில் அந்த லாக்டவுனுக்காக பயந்துக்கிட்டு ஒரு தாயும் அந்த தாயினுடைய கைக்குழந்தையும் தங்கியிருந்தார்கள் தொடர்ந்து உணவே கிடைக்காமல் அந்த தாயை வந்து இறந்து போகிறார்கள் அவள் இறந்து போகிற போது அவள் இறந்து போனதே தெரியாமல் அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து அழுது கொண்டு இருந்தது இந்த செய்தி வந்து வீடியோவாக எடுக்கப்பட்டு செய்தி ஊடகங்களில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது உடனே இதை சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னால் மனிதன் உயிரோடு இருக்கிறது அந்த குழந்தையை நடிகர் ஷாருக்கான் தத்து எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மைதான் அவர் தத்தெடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரு நடிகரினுடைய ஒரு படோடபமான பணம் வந்து ஒரு குழந்தையை காப்பதற்கும் ஒரு சாதாரண ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தையினுடைய ஆ ஆசையை முழுவதுமாக பூர்த்தி செய்ய முடியாதவளாக இருந்தாலும் ஒரு தாய் அருகில் இருக்கிற அந்த சுகத்தை உலகத்தில் எந்த ஒரு வசதியாலும் அதை கொடுக்க முடியாது இந்த குழந்தையோட மனம் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தான் ஒரு ஒரு செய்தி ஒன்று பதிவு செஞ்சாரு சிறு வயதில் அவங்க அம்மாவோட திருவிழாவுக்கு போவாங்களாம் போனா அம்மா கூட இருக்க மாட்டாரான் அடம் பிடிச்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பார் அவரு அந்த பொம்மையை போய் பார்க்கணும் பார்க்கணும் அம்மா மேல அவ்வளோ வெறுப்பா இருக்குமா கையை பிடிச்சிட்டு விட்டுட்டு போய் அந்த பொம்மைகளை பார்த்துட்டு இருப்பாரான் கொஞ்சம் நேரத்தில் அந்த கூட்டத்தில் அவர் தொலைஞ்சு போனோன்னே அவர் ஆசைப்பட்ட பொம்மைகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரான் அப்போ குழந்தை வந்து எதிர்பார்க்கிற கனவுகளை உங்களுடைய பணத்தால் உங்கள் பகட்டால் நீங்கள் நிறைவேற்றலாம் ஆனால் இன்றைக்கு இருக்க மோசமான சூழல் ஒரு பச்சை குழந்தையிடமிருந்து ஒரு தாயை பறிக்கிற சூழலாக இருக்கிறது அது எந்த விதத்திலும் இது மனிதனை பண்படுத்தியதாக தெரியவில்லை இது மனிதத்தையும் மனிதனையும் பயமுறுத்துவதாகத்தான் இருக்கிறது இந்த உண்மையை நீங்களும் சொல்வதன் மூலமாக இந்த உண்மை உரத்த குரலில் இந்த உலகத்திற்கு பதிய வைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் உண்மையில் ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க இரண்டாவது சுற்று வரை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை ரெண்டு பேரும் அவரவர்கள் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தலைப்புக்கு ஏற்ற மாதிரியாக பேசியிருக்கிறார்கள் சரவணன் பேசியதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது பொதுவாக கல்வி இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தைகள் வந்து படிப்பை இருக்கிறார்கள் வீட்டை மட்டுமே வீட்டில் மட்டுமே இருக்கிறார்கள் அதிகபட்சம் குழந்தையை கேம் தான் ஆடுறான் அந்த குழந்தைங்களை அந்த செல்லை பிடுங்கவும் முடியலை அதுக்கான சூழல் இல்லை இந்த குழந்தைங்களுக்கு எப்போ கல்வி மையம் திறக்க போகிறாங்க நீங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அனுபவமே பள்ளி பள்ளி படிக்க போகிறேண்டா தம்பி படிக்க போகிறேண்டா பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு படிக்க போகிறான்னு பட்டுக்கோட்டை சொன்னான் பட்டுக்கோட்டை சொன்னது அனுபவ பாடம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அனுபவ பாடத்தையும் தாண்டி நீங்கள் கல்விக்குறத்தில் கற்கக்கூடிய பாடம் தான் என்றைக்குமே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு சரி நீங்கள் எல்லாவற்றுக்குமே அதுதான் சரியாக இருக்கும் அந்த வகையில் கல்விக்கூட எப்போ திறக்க போகிறாங்க அது மேல் மேல் படிப்பாக இருந்தாலும் சரி நீ ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி அவற்றில் இது என்றைக்கு திறக்கப் போகிறார்கள் என்று கேள்வி இருக்கிறது அதே மாதிரி மக்கள்கிட்ட அச்சம் இன்றைக்கி இருக்கு எப்படிப்பட்ட அச்சம் அப்படின்னா யாரை பார்த்தாலும் ஒரு பயம் இவனுக்கு கொரோனா இருக்குமோ நான் ஐயாவுக்கு கொரோனா இருக்குமோ நினைக்கிறது ஐயா எனக்கு இருக்குமோ நினைக்கிறது சரவணை ரெண்டு பேருக்கு இருக்குமோன்னு நினைக்கிறது அந்த வயதில் நீங்கள் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா போகணும் ஒன்றே கட்டி தழுவிக்கும் ரொம்ப நண்பர்களாக இருந்தால் அப்படின்னா ஆனால் இப்போ யாரை பார்த்த உடனே கிட்ட கை கொடுக்க போயிட்டு ஆஹ் வணக்கம் அப்படின்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் யாருக்கு கொரோனா இருக்கோங்கிற பயத்தில் இந்த மாதிரி சூழலில் இருக்கும் கடையில் போய் ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளில் கை வைக்க பயப்படுறான் அதில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் இருக்குது அப்படின்னு இப்போ ஆமாம் நீங்கள் இப்போ சலூன் கடைக்கு போய் பாருங்களே சலூன் கடைக்கே பல பேர் போகிறது இல்லை பல பேர் இன்றைக்கி சாமியாராக தான் இருக்காங்க என்ன காரணம்னா பல பேருக்கு போடுற பிளேடு நமக்கு வந்தாலும் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் இன்றைக்கி சலூன் கடைக்கு போகிறதுக்கு யாருமே போறதில்லை சாத்தான்குளம் பிரச்சனை இருக்குது இல்லையா சாத்தான்குளம் மட்டும் இல்லை மதுரையிலையும் ஒரு கடையை திறந்து வச்சதுனால ஒரு இருந்த அந்த இஸ்லாமிய பெரியவர் அடித்து கொல்லப்பட்டார் காவல்துறை நண்பர்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த நண்பர்கள் மனிதநேயம் உள்ளவர்கள் காவல்துறையில் இருக்கிறார்கள் இது இல்லைன்னு நான் மறுக்கல ஆனா ஒரு கடையை கொஞ்ச நேரம் திறந்து வச்சது கூட திறந்து வச்சதுக்காக அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் மரண தண்டனையா உலகமே இன்றைக்கு மரண தண்டைக்கு எதிராக போடிக்கொண் ஓடிக்கொண்டிருக்கிற போது அது நீதிமன்றம் கூட கொடுக்காமல் ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் இரண்டு பேரை அடித்து கொண்டக்கூடிய சம்பவம் இந்த நேரத்தில் நடந்திருக்கிறது அதே மாதிரி தனிமை ரொம்ப மோசமானது உலகத்திலேயே மனிதர்களை கூட்டமாக மனிதன் இருந்து விடுவான் தனிமையில் ஒரு மணி நேரம் இருந்தால் அவனுக்கு குறுக்கு புத்தி தான் வேலை செய்யும் அல்லது தற்கொலை தான் வரும் நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தேனியில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது ஜவுளி இலங்கையில் ஜவுளி கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு கொரோனா இருக்குன்னு சொல்லிட்டு தனிமைப்படுத்தினாங்க அந்த நேரத்தில் தனிமைப்படுத்தி இருந்தவரை எப்படியோ உள்ள வெளியிலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றாரு வெறும் துண்டு மட்டும் கட்டியிருந்தவர் அந்த துண்டை அவுத்து வீசிட்டு நிர்வாணமாக ஓடிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ தொழில் பண்ண அந்த ஆள் நிர்வாணமாக ஓடுற வழியில் தொண்ணூறு வயசு ஒரு கிழவி இருக்கா அந்த கிழவியுடைய குரவலையை கடித்து துப்பிட்டு கிழவி இறந்துடுறா பிடிச்சி அவரை அந்த நிர்வாணத்தோடு அடித்து வைக்கிறாங்க அப்போ தனிமை இன்றைக்கு மனிதர்களை பட படுத்திகிட்டு பயங்கள் தொடர்ச்சியாக மனிதர்கள்ட்ட இருக்குது அதே மாதிரி பணம் இன்றைக்கு பணம் இல்லாமல் பல பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு மனிதர்கள் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற பயம் இருக்குது கடனை எப்படி கட்டலாங்கிற பயம் இருக்குது இது எல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வு எப்போ அப்படின்னு யாரும் சொல்ல முடியலை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரி இந்த நம்பிக்கை மட்டும்தான் மனிதனுக்கு வாழ்க்கையாக இருக்கா அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ மனுஷன் இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்தா பொருள் தேடி குடும்பத்துக்காக பொருள் தேடுறேன் குடும்பத்துக்காக பொருள் தேடுறேன்னு ஓடிக்கிட்டு இருந்தவன் இந்த லாக்டவுன் வந்த உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நின்னான் நின்று இப்போ தான் யோசிக்கிறான் எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஓடணும் யாருக்காக ஓடணும் அப்படின்னு ஓடினவன் இப்போ இருக்கான் எப்படி நம்ம வாழ்க்கையை நகர்த்துறது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இவனுக்கு பல விஷயங்கள் தோணுது பொதுவாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு தொழிலாளி எந்த நேரமும் வந்து நான் என் பிள்ளைங்களுக்காக உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு ஓடிக்கிட்டே இருப்பார் மனைவி சாப்பிடையில அப்படிம்பாரு குழந்தைங்க அப்பா பிஸ்கட்டு அப்படிம்பார் குழந்தைங்க எதுவுமே கேட்காது அப்படிப்பட்ட மனுஷன் வீட்டில் உட்காந்து கட்டம் போட்டு புதுசாக வந்து சாக் பீஸ் போட்டு கட்டம் போட்டு தாயம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஈத்தாப்பில் மனைவி ரெண்டு பக்கமும் ரெண்டு குழந்தைங்க உட்காந்து தாயம் ஆடிக்கிட்டு இருக்காங்க தாயம் ஆடிக்கிட்டு இருக்கையில் குழந்தைய பார்க்குது நம்ம தான் இப்படி பண்ணுறாரா நம்மளை இந்த பாடு படுத்துனாரே மனுஷன் வள்ளுவல்னு குலைச்ச மனுஷனா இப்படி அன்பா வந்து பேசுகிறாரு அப்படி இந்த குழந்தைங்க அப்போ அப்பாவன்னா ஒரு ஐம்பது அடி தூரத்தில் நின்று பார்க்கக்கூடிய குழந்தைங்க அப்பாவுடைய தோலை கட்டி பிடிக்கக்கூடிய இந்த ஒரு பாசத்தை இந்த ஒரு நெகிழ்வை என்ற ஊரடங்கு காலம் தந்திருக்கு சரி இது மட்டும்தான் தந்திருக்கா வட்டி கடக்காரங்களுக்கு பேரை என்ன சொல்லுவாங்கன்னா திமிர் பிடிச்சவன் திமுறத்தான் கேட்பான் கா யாரை பார்த்தாலும் அந்த செருக்கு இருக்கும் பணச்செருக்கு செருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னது இந்த வட்டி கூட யாரை அந்த பணம் கொடுத்தவன் போயிட்டு எப்படியாவது பணத்தை கொடுத்துருங்களே கொஞ்சமாவது வட்டி கூட கொடுங்க அப்படின்னு கனிவாக கேட்கக்கூடிய ஒரு சூழலை இந்த லாக்டவுன் பீரியடு இந்த ஊரடங்கு காலம் உருவாக்கி இருக்கிறது சரி இது மட்டும் உருவாக்கியிருக்கா அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுருக்கான்ல இந்த ஒரு தொழில் செஞ்சவனை ஒரு தொழில் மட்டும்தான் நம்ம செய்யணுமா இன்னொரு தொழில் செஞ்சால் நம்ம நம்ம வந்து இனிமேல் வந்து த நம்ம இன்னும் தக்க வச்சுக்கலாமா அப்படின்னு பலவேற உட்காந்து நிதானமாக சிந்திக்க வச்சிருக்கு படிக்காமல் ஓடிக்கிட்டு இருந்த பேரை உட்காந்து எதையாவது புத்தகத்தை படி எதையாவது நல்ல விஷயங்களை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு எப்பவுமே இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த காலங்கு கொரோனா ஊரடங்கு காலத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது ஒரு தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக ஓடிக்கிட்டே இருக்க மனுஷன் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுன்றிருக்குல்ல அதுக்கான பீரியட் எது அப்படின்னா அதுக்குத்தான் இயற்கையை நீ உன்னை புதுப்பித்துக்கொள் இந்த கழுகு என்ன பண்ணுமா வயசான காலத்தில் ரொம்ப வயசான பிறகு உட்காந்து அதுவே தன்னுடைய முடிகளை பிடுங்கிக்கிட்டு அந்த முடிகளை உதிர்த்துட்டு மீண்டும் புதுப்பிச்சு தன்னை புதுப்பிக்குமா இப்போ அந்த மாதிரியான காலமாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலத்தில் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு மனிதாபிமான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது ஒன்று மட்டும் சொல்கிறேன் மதுரையில் மோகன் அப்படிங்கிற சாதாரணமாக ஒரு கடை நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளி அவருடைய மகள் நேத்ரா தன்னுடைய படிப்புக்காக கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறாள் இந்த பணத்தை எடுத்து கொஞ்சம்கூட யோசிக்காமல் சாதாரண ஏழை எளிய சாப்பிட வழி இல்லாத மக்களுக்கு உதவி செய்திருக்கிறாள் இப்படி உதவி செய்ததை ஐராசபை பாராட்டி இருக்கிறது ஐராசபை பாராட்டும் அளவுக்கு இன்றைக்கு வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய மனிதநேய மிக்கவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் மக்களுக்கு எடுத்து இருக்கிறது இப்போ இதே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாகவே நேர்மறை எண்ணங்கள் அப்படின்னு ஒன்று உண்டு எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு சொட்டு விஷத்தை விட்டால் அது மொத்தம் விஷமாயிரும் அப்படின்னு சொல்றதும் உண்டு இன்னொன்று இருண்டு கிடக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரே ஒரு வெளிச்சக்கீட்டிற்கான ஒரு விளக்கை ஏற்றிவிட்டால் மொத்த அறையும் வெளிச்சத்தில் பிரகாசமாக இருக்கும் என்கிற நேர்மறை எண்ணமும் உண்டு அந்த வகையில் இப்படி இருண்டு கிடக்கக்கூடிய இந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒவ்வொருவரும் அதற்கான விளக்கை ஏற்றினால் மொத்த உலகமும் ஒளிமயமாகும் என்கிற காரணத்தால் எந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஊரடங்கு காலம் பலருடைய மனதை சுத்தப்படுத்தி இருக்கிறது பலரை பண்பாட்டு ரீதியாக பண்படுத்தி இருக்கிறது என்கிற காரணத்தால் இந்த காலம் இந்த சூழல் மனிதர்களை பயமுறுத்துவதை தாண்டி ஒரு அங்குளம் மேலே போய் அவர்களை பண்படுத்திருக்கிற் பண்படுத்துகிறது பண்படுத்துகிறது பண்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றோம் நன்றி வணக்கம்